உன் சேவடி செவ்வதிருக்காப்பு எனக்குள் இருந்தாயே அதற்கே பல்லாண்டு என் தீய சிந்தைய போக்கினாயே அதற்கே பல்லாண்டு அனைவருக்குள்ளும் விளங்குகிறாயே அதற்கே பல்லாண்டு என்று பாடிவிட்டு திரும்ப தன் சன்னிதானத்துக்கு எழுந்துருடுகிறார் இது காண கண்கொள்ளாத ஒரு சேவை இதை பார்க்கிறச்சே எல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஓ இவர்தான் விஷ்ணு பல்லாண்டு பாடியவர் தனக்குள் பெருமானையே இருத்தியவர் அவர் உள்ளம் கிடைக்குமானு பெருமான் ஓடி வந்தார் ஓடி வந்து என் மனக்கடலுள் வாழ வந்த மாயமனாள நம்பி அந்த ஆழ்வாரிடத்துல என்ன காட்சியை கண்டோமோ என்ன தன்மையோ அதத்தான் இந்த இடத்துல இப்ப ரிஷபதேவர் உபதேசம் இருக்கார் பிள்ளகாள் பெருமான் அனைத்திடத்திலும் இருக்கிறான் ஒத்தொத்தர் உள்ளத்திலும் இருக்கிறான்னு தெரிந்துகொள் மறைந்து நிற்பான் மாயா பாரதம் பொருதுமாயா என்னென்னே நம்மாழ்வார் பாசரத்துல தெரிவிக்கிறார் சிறந்த கால் தீ நீர் வான் மண் பிறவுமாய பெருமானே கறந்த பாலுள் நெய்யே போல் இவற்றிலெங்கும் கண்டுகோள் இறந்து நின்ன பெருமாயா கரந்த பாலுக்குள்ள எப்படி நெய் இருக்குமோ கண்ணுக்கு தெரியாது அனாதை உரகுத்தி மோராக்கி தயிராக்கி கடஞ்சு காய்ச்சி இத்தனை மண்ணாத்தான் பால்லிருந்து நெய் கிடைக்கும் அப்ப கரந்த பாலுள் நெய்யே போல் இவற்றுளெங்கும் கண்டுகோள் இது அத்தனா பொருளுக்குள்ளேயும் பகவானை சேவிச்சுக்கிறான் பாலுக்குள் இருக்கிறா போலே இறந்து நின்ன பெருமாயா அனைத்துக்குள்ளும் மறைந்து கறந்து நிற்கிறான் ஆனால் கர்த்தை எத்தனையோ விதத்துல நாம் உணரலாம் உணர உணரத்தான் திருப்தி ஏற்படும் ஆனந்தம் ஏற்படும் மேலே சொல்றார் புத்திராம் நிருபோ குருர்வா மன்லோகாம மத அனுகிரகார்த்தம் விமன்னுர் அனுசிஷாத யோஜயேத் கர்மசு கர்ம மூடான் ஒருத்தர் குருவார்க்கார் ஆச்சாரியனார்க்கார்னு வச்சுப்போம் அவர் செய்ய வேண்டியது யாது ரிஷபதேவரே உரைக்கிறார் ஒரு குரு ஆச்சாரியன் எப்ப தன் கடமையை செய்தவனாகிறான் தன் சிஷ்யனுக்கு இனி கண்ட கண்ட கர்மங்களை செய்யாதே மோட்சமடைவதற்கு வேண்டிய கர்மங்களை செய் காமிய கர்மங்களை ஆசைப்படாதே இது வேணும் அது வேணுங்கிறதுக்காக கர்மங்களை செய்யாதே உயர்ந்த பலமான ஆத்ம சாட்சா முயற்சி பரமாத்மா அடைவதற்கு முயற்சி என்றுதான் ஆச்சாரியன் குரு தன் சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இத்தச் செய் அத்தச்சைன் அவனை தூண்டி விட்டோம் என்றால் அப்ப குரு குருவா நடந்துக்கலேன் அர்த்தம் என்று தெரிவிக்கிறார் க க யோஜயன் மனுஜோர்த்தம் லபேத நிபாதையன் நஷ்ட திருஷம்ஹிகர்த்தே கர்தே ஒருத்தன் கிணத்துக்கு பக்கத்தில் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கான் கிணரோ திணர்ந்த கிணறு அதில் விழுந்துட போறாங்கிற பயம் இருந்தா பக்கத்தில் இருக்கிற ஞானி அந்த பக்கமே போகாதே விழுந்துடுவே என்னதானே தடுக்க வேண்டும் யாரான அந்த பக்கத்துலயே பக்கத்திலே சுத்தின்றே எப்போ போறே ஏன்னு விடலே அப்படின்னு கேட்பிருக்கலா அதை போல ஒரு குரு கணராட்டம் பெரிய சம்சார சாகரம் போல போலதான் சம்சாரம் அந்த சம்சாரத்தில் உழுந்துடுறதுக்காக நாம் கண்ட கண்ட செயல்களை செய்ய முயற்சிக்கிறோம் அப்போ குரு என்ன செய்யணும் கண்ட கண்டத செய்யாதே நெல் திரும்பு ஒழுங்கான வா அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நீ இதை வேணா பண்ணி பார்க்குறியா வேணா பண்ணி பார்க்குறியா என்ன லௌகிக்க விஷயத்தில் அவன் மூட்டவே கூடாது லோக விஷயத்துல குருக்களே மூட்டி விடுறதுக்கு ஆரம்பிச்சுவிட்டார் அப்புறம் யாருதான் தான் பெருமானிடத்துல பக்தி பண்ணுன்னு சொல்ல போகிறார்கள் லோகத்துல மூட்டுறதுக்கு நமக்கு நிறைய பேர் இருக்கா வேலைக்கு போற இடத்துல கண்டிப்பா முதலாளி இன்னும் எனக்கே ஒழைன்னு சொல்லத்தான் போறார் நமக்கோ மனைவி மக்கள் கணவன் குழந்தை அப்பா அம்மா மாமனார் மாமியார் ஆறாரோ அவர்கள் என்ன இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சா நீ மத்த பிள்ளைகளாட்டம் மத்த பெண்களாட்டம் இருக்கலாமே அப்படின்னு அவளும் சொல்லத்தான் போறா நம்முடைய ஸ்டாண்டர்டை கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி உறவுக்காரர் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வந்திருக்கலாமே அந்த உறவுப்பார் எப்படி இருக்கா இந்த உறவுப்பார் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லத்தான் போறா அப்ப நம்மளை இதில் தூண்டி விடுறதுக்கு நிறைய பேர் இருக்கா ஆனா பக்தி பண்ணுன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வேண்டாமா இவர்களாரும் சொல்ல போறது இல்லையே குருவு நடத்துல போறோம் ஆச்சாரிய நடத்துல போறோம் அவரும் வியாபாரம் எப்படி நடக்கிறது நம்மளை கோட்டுட்டார்னா அப்புறம் யார் தான் பக்தி பண்ணுன்னு சொல்ல போகிறார்கள் லோகத்தை பார்க்க சொல்றதுக்கு ஆள் நிறையா ஆனால் இறைவனை பார்க்க சொல்வதற்கு ஆள் இருக்க போறதில்லே குரு அந்த தப்பை பண்ணுடவே கூடாது லோகா ஸ்வயம் ஸ்ரேயசி நஷ்ட திருஷ்டிர் யோர்த்தான் சமீகேற நீ காம காமாக லோகத்தில் சுகத்தை அனுபவிக்கிறதா பல பேர் நினைச்சுருக்கா அந்யோன்ய சுகலேஷ சுகலேஷேதோர் அனந்த துக்கஞ்ச ந வேத இந்த மூடனுக்கு அனந்தமாய் முடிவில்லாத துயரை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதை இன்பம்னு நினச்ச அனுபவிச்சுருக்கோம் இதத்தான் கூரத்தாழ்வான் தெரிவித்தார் க்ஷுத்ரம் ஜுகுப்சித சுகம் சுகமித்யுபாசே வெறுக்கத்தக்கதானவற்றை போய் இத சுகம் சுகம்னு நினைத்து நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அது இல்லேன்னு குரு எடுத்துச் சொல்ல வேண்டும் அதை சொல்லாத போயிட்டா குருர் நச சியாது ஸ்வஜனோ நச சியாது பிதா நச சியாத் ஜனனீ நசா தேவ ந தியான்ன பதிஷ நஸ்யான்ன மோச்சையேத்ய சமுபேத மிருத்யுன் அவன் குருவாவதில்லை அவன் தந்தையாவதில்லை அவன் தாயாவதில்லை அவன் நண்பதாவதில்லை அவன் வழிகாட்டியும் ஆவது அல்லன் யார் ஒருத்தன் பகவானுக்கு வழிகாட்டுகிறானோ அவன்தான் குரு அவன்தான் தந்தை அவன்தான் தாய் அவன்தான் வழிகாட்டி அதை விட்டுவிட்டு உலக இன்பத்துக்கு ஒருத்தன் வழிகாட்டினால் அவன் குருவாவதில்லை ஆச்சார்டனாவதில்லை அந்த தவற நாம செய்யக்கூடாது பிள்ளகால் நீ எல்லாரும் பக்திக்கு வழிகாட்ட வேண்டும் நீங்களும் பக்தியை கடைப்பிடிக்க வேண்டும் என்று உயர்ந்த உபதேசத்தை ரிஷபதேவர் செய்கிறார் மேலும் பார்ப்போம்